சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதத்திற்கான சபரிமலை சன்னிதானம் வந்து நடை வந்து அடுத்த வாரம் திறக்க போகிறாங்க. எப்போ திறக்க போகிறாங்க, அங்கே என்னென்ன பூஜைகள்லாம் இந்த மாதம் நடைபெறுன்றதை பார்க்க போகிறோம். ஜூலை 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு சபரிமலை சன்னிதானம் வந்து நடை திறக்கிறாங்க. 16ஆம் தேதி திறக்கப்பட்ட நடை ஜூலை 17, 18, 19, 20, 21 ஆகிய 5 நாட்கள் வந்து நடை திறந்திருக்கும். ஜூலை 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு நடை திறந்து நைட்டு 10 மணிக்கு நடை அடைச்சிருவாங்க. அன்னைக்கு எந்த விதமான பூஜைகளும் இருக்காது. ஐயப்பனை நம்ம வந்து தவக்கோல தரிசனத்தில் தரிசிக்கலாம். 16ஆம் தேதி திறக்கப்பட்ட நடை 17, 18, 19, 20, 21 ஆகிய 5 நாட்கள் பார்த்திங்கன்னா சபரிமலையில் என்னென்ன பூஜைகள்லாம் நடைபெறுமோ அது எல்லாமே நடைபெறும். அது என்னென்ன பூஜைகள் பார்த்திங்கன்னா, காலையில் வந்து கணபதி ஹோமம், கலபாபிஷேகம், நெய் அபிஷேகம், சாயங்காலம் படி பூஜை, நைட்டு அத்தாள பூஜை, அறிவுராசனம் எல்லாமே நடக்கும். கரெக்டாக ஜூலை 21ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு ஐயப்பனுக்கு வந்து அறிவுராசனம் பாடி நடை அடைச்சிருவாங்க. அடுத்து ஆகஸ்ட் மாத பூஜைக்காக தான் சபரிமலை ஐயப்பன் கோயில் வந்து நடை திறக்கப்படும். ஒரு நாளைக்கு, அதாவது ஜூலை 16ஆம் தேதி கேரள அரசாங்கம் ஒரு நாளைக்கு 30,000 பேரை அலோவ் பண்ணுறாங்க. ஜூலை 17, 18, 19, 20, 21 ஆகிய 5 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 50,000 பேரை வந்து கேரள அரசாங்கம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. எல்லா மாதத்தை போலையுமே இந்த மாதத்துக்கும் ஆன்லைன் டிக்கெட் வந்து கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். நீங்கள் விர்ச்சுவல் கியூ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், ஸ்பாட் புக்கிங்கும் புக் பண்ணலாம். வழக்கம் போல் 10 வயசுக்கு உட்பட்ட பெண்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்களை தான் சபரிமலை சன்னிதானத்தில் அலோவ் பண்ணுறாங்க. 5 வயதிற்கு உட்பட்ட எந்த குழந்தைகளுக்கும் டிக்கெட் இல்லை. 5 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஆண்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து டிக்கெட் எடுக்கணும். நம்ம எப்படி மாத பூஜைக்கு சபரிமலைக்கு பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் போகலான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா.